உடனே மக்க கிளீனிக்கா பாருங்க கேட்குறது மொக்க கமெண்ட்டின்னா அங்க ஹோஸ்ட் அண்ட் டிசி சைடுல இருந்து ஒரு புது காமிக் சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கி கஃப் பண்ண போகிறோம் ஜஸ்டிஸ் லேக்

மற்றவங்க தங்களோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன உணர்ச்சி பண்ணுவாங்க அதன்படி தான் ஹிப்போலிப்டா நம்முடைய மேன் கேண்டை காப்பாற்றுறதுக்காக ஏரிஸ் கூடவே சண்டைக்கு போனால் அது மட்டும் இல்லாமல் ஹெர்குலிஸை தோக்கடிச்சுட்டு அவங்களோட மொத்த ராஜ்யத்தையுமே அழிச்சிட்ட அப்புறம் எங்கள் எல்லாருமே கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல ரொம்பவே மறைவான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறைச்ச வச்சேன் கேரா எங்களுக்கு அது சொர்க்க மாதிரி இருந்துச்சு ஆர் அட்லீஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்பவே மாறுபட்டே நடக்க போது ஹிப்பலிப்டா இந்த உலகத்தை ஒதுக்கி வச்சது எங்களை பாதுகாக்க தான் சொல்லி நினச்சோம் ஆனால் இப்போதானே தெரியுது அவள் அவள் குழந்தைய பாதுகாக்க நினச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹிப்பலிப்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயானா பிரின்ஸுக்கு பிறப்பு கொடுக்குறாங்க டயானாங்கிற பேர் வந்து ஒரு ரோமன் கடவுளோட பேர் ஸோ அவள் களிமண்ணில் தான் பிறந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு நீ இந்த உலகத்தை காப்பாற்ற தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி டயானாவை வளர்க்க சொல்லி ஹிப்பலிப்டை சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அன்னைக்கு ராத்திரி டயானா பிரின்ஸ் மட்டும் பிறக்கலை என்னோடய குழந்தையும் பிறந்தா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு குகைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மழினா அப்படிங்கிற ஒரு அமேசானியன் ஒரு குழந்தைக்கு வந்து பிறப்பு கொடுக்குறாங்க அவங்க கண்ணத்தில் ஒமேகா சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வரையப்பட்டிருக்கேன் பிறந்த குழந்தையை பார்த்தோன்னே சுற்றினா அந்த ரெண்டு அமேசானியன்ஸும் மிகவும் மாற்றத்துக்குள்ளே உள்ளாகிறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிறந்தது டார்க் சைடோட குழந்தை அந்த குழந்தையை பார்த்தோன்னே இந்த பக்கம் மெனையிலப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை பார்க்குற ஒரு ஆறுக்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே கீழே விழுறாங்க அவங்களுக்கு இந்த குழந்தையால் அழிய போகிற இந்த உலகம் வந்து கண்ணுக்கு தெரியுது மெனிலப்பி நீ என்னத்தை பார்க்குற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அமேசான் என் கேட்க நான் நான் அழிவை பார்க்குறேன் இருட்டின் கடவுள் டாக் சைடுக்கும் கடவுளுக்கே ஆப்போசிட்டாக இருக்க ஆன்டி காடுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையில் அந்த சண்டையில் எல்லாமே மாறுது தன்னம்பிக்கையே சக்தியாக வச்சுருக்கேன் ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் சாதாரண மனுஷன் கடவுளாக மாறுறான் கடவுளாக நினைச்சவன் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை தராமல் மறைஞ்சி போகிறான் கடல்களின் அரசன் கடல்லையே மூழ்கிறான் அறிவியலும் மந்திரமும் அந்த நாளில் மிகப்பெரிய அழிவை சந்திக்குது யார் கையிலையும் பிடிப்படாதவன் அன்னைக்க மாட்டிக்கிறான் இவங்க எல்லாருக்கும் நடுவில் ஹிப்போகலிப்டாவோட பொண்ணான டயானாவை நான் பார்க்குறேன் ஒரு அமேசான் என்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆறுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இருக்காங்க அதைக்கே தோணே பக்கத்தில் இருக்க அமேசானியன் பென்னிலோப்பி வந்து அப்போ இந்த குழந்தை ஒரு சாபமாக இந்த குழந்தையால இந்த உலகமே அழிய போதா இந்த குழந்தைய உயிரோட விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கத்தி எடுக்க மழி நான் இல்லை நீ இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறாங்க பெண்ணிலோப்பி அந்த குழந்தை ஒரு சாபம் அந்த குழந்தை இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாது இந்த உலகத்தையும் அழிக்க போகிறதா நம்ம ஆறுகள் சொல்லிட்டு இருக்க அவனு கேட்கலையா அவள் சொல்றதுல முக்காவாசி எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்கு ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அந்த குழந்தைய அழிச்சாகணும் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேங்கும்போது சத்தியமாக இல்லை அதை நடக்கணும்னா நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பெண்ணுலப்பியை எட்டி ஒதுக்க பெண்ணுலப்பி அந்த விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருக்காங்க வெரிடா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னை மன்னிச்சிரு பெண்ணிலப்பி என்னோடய திட்டத்தில் நீ இல்லை அப்படின்னு சொல்றாங்க கீழே வந்து ஆரோக்கியில் அந்த குழந்தைய கொள்ளுங்க அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு சாபம் அப்படின்னு சொல்லும்போது போது ஆரோக்களோட கண் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சூப்பர்மேன் மோபியாஸ் அப்படின்னு சொல்லி கற்றும் போதே துகள் துகளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுறாரு ஆன்டிகாட் கண்டிப்பாக பிறப்பான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக டாக் சைடோட பொண்ணு ஓம் பொண்ணு இருப்பா அவள் பேர் கிரையால் அப்படின்னு சொல்லும்போது கிரயலை பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க கையில் ட்ரைடன்ட்டோட மரண பங்கமாக கண்ணில் ஒரு கொலவெறியோட பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க சொல்லி முடித்த உடனே நம்ம மழைனா ஆளுக்களோட கழுத்தை நெரிச்சு அதேத்தில் கொன்று ரெண்டு பேரையுமே கரையோரமாக போட்டு சூறாவளியில் இறந்த பார்த்தி பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணி இந்த பக்கம் மாதிரினா அவளோட குழந்தையோட அங்கிருந்து இருந்து தப்பிச்சு போகிறாங்க தெமேஸ்காரை விட்டு வெளியில் வந்த முதல் அமேசானாக மாரி வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் டாக் சைடோட நோக்கி உனக்கு அழிவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மகான் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் நான் வந்து இறக்குறேன் அடுத்த நாள் அழகாக திரும்பவும் பிறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய உலகம் இந்த உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா உலகமும் ஒவ்வொரு ராத்திரியும் இறக்குது அடுத்த நாள் மிகவும் புதுசாக பிறக்குது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இங்கே பாருங்க இவன் பேர் வில்சன் மார்கன் ஒரு கடத்தப்பட்ட குழந்தையை காப்பாற்ற வந்திருக்கான் அவனோட மெட்டாகுமன் சக்தியை யூஸ் பண்ணுறான் ஆனால் தவறுதலா கடத்தினவனே இவனை சுட்டு கொண்டுட்டாங்க வந்து போயிடுறாங்க எனக்கும் கொஞ்ச நேரம் வந்து இறக்க போகிறான் இதெல்லாம் நடக்கும் போதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நான் இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லி நம்முடைய மெட்ரி ஆன் மோபியஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வராரு அவரை பார்த்தோன்னே வில்லியம் நீ தான் என்னை காப்பாற்ற வந்த ஏஞ்சலா அப்படின்னு சொல்லி கேட்க ஏஞ்சலா நானா நான் மீட்றான் எல்லா வகையான அறிவுகளும் என்கிட்ட இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் என்னென்ன நடக்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் நாட்களில் டாக்சைடுக்கும் ஆன்டிமோனருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடக்கும் போது அந்த சண்டையில் நீங்கள் நினைக்கிற எல்லா ரியாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாற்றி அமைக்கப்பட போது அதை முடிஞ்ச அளவுக்கு நான் தடுத்து நிறுத்த பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் சைடோட ஏகப்பட்ட போர்களை தடுத்து நிறுத்தியிருக்கேன் உங்களுடைய சூரிய குடும்பம் மாதிரி இன்னொரு சூரிய குடும்பம் இருக்குது ரெண்டு உலகங்கள் கொண்ட சூரிய குடும்பம் ஒன்று அப்போகோலிப்ஸ் டாக்ஸைடோட உலகம் என்னொன்று நியூ ஜெனிசிஸ் ஹை ஃபாதரோட உலகம் ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் ரெண்டு உலகங்களும் பக்கத்து பக்கத்துல மீட் பண்ணோம் அப்போ ஒரு உலகத்துக்கு என்னோட உலகம் மேல மிகப்பெரிய போரே வந்து பார்த்தீங்கன்னா தொடுப்பாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பாங்க அந்த இறப்பை என்னால் பார்க்க முடியல ஒரு நாள் இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒன்னாக சேர்ற அந்த டைம் டாக் கிட்ட போய் ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன டீல் வந்து போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் டாக் சைட் அவனோட குழந்தைய இந்த பக்கம் நியூ ஜென்ரேஷன்ஸுக்கு அனுப்பணும் அதே மாதிரி ஹை ஃபாதரும் அவனோட குழந்தைகள ஒருத்தனை இந்த பக்கம் அப்போக்கொலிப்ஸுக்கு அனுப்பணும் ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஒரு அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் வரும் போர்களும் குறையும் அப்படின்னு சொல்லும்போது டாக் சைட் நான் படணும் எப்படி தான் இருந்தாலும் என் குழந்தையே அங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நியூ ஜெனிசஸ் மேலே நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்ல மெட்ரியான் எனக்கு அது நல்லாவே தெரியும் ஆனால் கண்டிப்பாக ஹை ஃபாதர் ஊ மேலே போர் தொடுக்க மாட்டான் அது மூலியமாகவே ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர்கள் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்ல டாக்டைன் ஒத்துக்கிறாரு இதே விஷயத்தை நம்ம ஹை ஃபாதர் சொல்லும்போது ஹைஃபதர் ஃபாதர் வேற வழி இல்லாம டாக் சைடு ஒத்துக்கிட்டான் தானும் ஒத்துக்கணும் சொல்லி தன்னோட குழந்தையான காட்ட இந்த பக்கம் அப்போகலிப்ஸுக்கு அனுப்ப முற்படுறாரு அதே மாதிரி டாக் சைடு அவரோட குழந்தையான ஒரையான இந்த பக்கம் நியூ ஜெர்சிஸ் பத்தி நான் அனுப்புறாரு ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது ஒரையன் நீ பாக்கிறதுக்கு எலி மாதிரி இருக்க அப்போகலிப்ஸ்ல ஒரு நாள் கூட உயிரோட இருக்க மாட்டேன் போ போ அடிமையா போய் சாவு நான் ஒரையன் நான் கண்டிப்பா நியூ ஜெர்சிஸ கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்ப எட்டடி

பல வகையான ரியாலிட்டி மாறுபாடுகள் ஒரே டைமில் நம்ம மிட்டனோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகுது எல்லா நாலேஜுமே அவரால் வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியல உலகம் அழிஞ்சு பிறக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறாரு டாக் சைட் ஜஸ்டிஸ் இலக்கு அழிச்சு மொத்த உலகத்தையும் தான் கண்ட்ரோலில் எடுத்த மாதிரியும் மானிட்டருக்கும் ஸ்பெக்டருக்கும் நடந்த அந்த சண்டே தான் ரியாலிட்டியே ரெண்டாக பிளப்பட்டதையும் எல்லா வகையான பேரல் யூனிவர்ஸ் ஒரே நேரத்தில் கொலாப்ஸ் ஆகி எல்லாருக்குமே ஏற்பட்ட அந்த சண்டைகளையும் நம்ம ஃப்ளாஷ் அவரோட பாஸ்ட்டுக்கு போய் மொத்த வரலாற்றையுமே மாற்றி அமைச்சதுன்னு சொல்லி எல்லா வகையான விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்க அவருக்கு அடுத்து வந்தது தான் மிகப்பெரிய பேர் இருந்துச்சு மானிட்டர் திரும்பவும் உலகங்களை அழிக்க கிளம்பிட்டாரு இந்த முறை அவர் ஆரம்பித்தது க்ரைம் சிண்டிகேட்டோட உலகம் மொத்தமாக அழிஞ்சு தரமட்டமாக கிடக்கிற அந்த உலகத்தில் அந்த ஆன்டி மானிட்டரை பார்க்குறதுக்காக மிட்ரியான் மோபியஸ் டாக்டில் வராரு ஹலோ மோபியஸ் என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோம நான் ஆன்டிமோட்டர் அவரோட மொத்த பவரையுமே இந்த பக்கம் மீட்டான் மேலே காமிக்க மீட்ரான் உனக்கு நல்லாவே தெரியும் தானே இந்த சேல நான் உக்காந்துருக்க வரைக்கும் உன்னால் எந்த ஒரு ஆன்டிமேட்டரும் யூஸ் பண்ணி நான் அழிக்கவே முடியாதுன்னு சொல்ல மானிட்டர் தெரியும் ரொம்பவே நல்லாவே தெரியும் ஏன்னா உனக்கு முன்னாடி நான் அந்த சேரில் உட்காந்துவேன் என்னையே கேள்வி கேட்கிறேன்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு இந்த ரியாலிட்டியை அழிக்க நீ ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல நானா நான் எதுக்கு ரியாலிட்டி அழிக்க போகிறேன் எனக்கு தேவையான சக்திகளை தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் மீட்ரியான் நீ அப்படி சொல்லி தான் அந்த ரியாலிட்டியை அழிக்க கிளம்பிட்டேன் உன்னை தொடர்ந்து பிரெயின் யாக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாலேஜ் வந்து கிரகித்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பிரெயின் யாக் சின்ன பொடியை அவனால் எனக்குன்னு ஆக போகுது அவனால் ரியாலிட்டிக்கு ஒன்று ஆக போகிறதுல இந்த அண்டத்துக்கு ஒன்று ஆக போகிறதுல அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனால் ஒன்றும் புரிஞ்சுக்கவும் முடியாது என்னோடய வாழ்நாள் கஷ்டத்தை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாரு அதுக்கு நடுவில் மீட்டான் உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டுக்கலாமா மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒப்பந்தம் உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் மானிட்டர் கேட்க நீ மட்டும் இந்த ரியாலிட்டி அடிக்கிற விஷயத்த மொத்தமாக நிறுத்திட்டனா நான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச எல்லா அறிவுகளையும் ஒன்னாக சேர்த்து உன்னை பழைய நிலைமைக்கு திருப்ப ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக நான் உன்னை பழைய மனுஷனாக மாற்ற பார்ப்பேன் உன்னோட அந்த வாழ்நாள் துயரத்துலேருந்து என்னெல்லாம் காப்பாற்ற முடியும் நான் உனக்கு உதவி செய்வேன் மானிட்டர் அப்படின்னு சொல்லும்போது மானிட்டர் சிரிச்சுக்கிட்டேன் உன்னால் அது பண்ண முடியாது உனக்கு அந்த மாதிரி சக்திகளும் இல்லை ஆனால் என்னை பழைய நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒருத்தனை நல்லாவே தெரியும் இந்த முடிவில்ல துயரத்துலேருந்து வெளிவர நானே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம மீட்டான் நான் சொல்கிறது கேளு என்னோட அறிவுரை ஏற்றுக்க இல்லைனா டாக்டரைடோட மொத்த சக்தியுமே நீ வந்து உணர்வேன் என்னோடய சக்தி பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்வது ஆன்டி பண்ணிவிட்டு அவரோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டேன் டாக் சைடா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒரு மிகப்பெரிய உமக அப்படின்னு நம்முடைய மீட்டனை தாக்கி மீட்டெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த சேர்லேருந்து கீழே தள்ளி விட்டுது நான் டாக் சைடோட போருக்கு போயே ஆகணும் டாக் சைடோட இறப்பு மட்டும்தான் நான் கேட்டது எனக்கு வந்து கொடுக்கும் நீ பாப்பதானே மீட்ரியான் நீ பாப்பதானே புது கடவுள்கள் அழிகிறத நீ பார்ப்ப நியூ காட்ஸ் அழிஞ்சு ஆன்டி காட் இந்த உலகத்தை ஆள்றதை நீ பாப்ப அப்படின்னு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிரையல் டாக்டர் ஆஃப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க கரெக்டாக சொன்ன மாபியஸ் டாக் சைடோட இறப்பு என் அப்பன் இறக்கறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி போது இதோட அந்த ப்ரோலாக் முடியுது நம்ம மானிட்டர் கிரேயர் ரெண்டு பேருமே ஒன்றா செஞ்சு டாக் சைட் கூட ஒரு மிகப்பெரிய போருக்கு போக தயாராகிறாங்க அவங்களால இந்த மொத்த ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட போது யா எப்படி என்ன செஞ்சு இந்த டாக் சைடோட மிகப்பெரிய போரை தடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த இஷ்யூ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க லெட்ஸ் ஹிட் டென் தௌசண்ட் லைக்ஸ் நான் அவ்வளோ தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா